நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். ஸோ ஆதாம் பியூட்டியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆஃபீஸ் மேக்கப் லுக். இல்லாம் நிறைய பேருக்கு ஓவர் மேக்கப்பில் இருப்பாங்க, சில பேர் மேக்கப்பே போட தெரியாது ஆனால் மேக்கப்பில் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மேக்கப் லுக் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னா 10 ப்ராடக்ட்ஸ் அண்ட் 10 மினிட்ஸ், இவ்வளோதான். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கின் ப்ரெப்பிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கின் ப்ரெப்பிங் பார்த்தீங்கன்னா சிடிஎம் ப்ராசஸ் ஒன்று இருக்குது, அது வந்து அடுத்தடுத்த எபிசோட்ஸில் பார்க்கலாம். ஸோ பிஃபோர் தட், மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டெப் வந்து உங்கள் ஸ்கின்னை நீங்கள் மாய்ஸ்சரைஸ் பண்ணணும். மாய்ஸ்சர் அப்படின்னும் போது நீங்கள் நிறைய பிராண்ட்ஸில் இருக்குது, எந்த மாய்ஸ்சரைசர் வேணாலும் உங்கள் ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து மாய்ஸ்சர் பண்ணி ப்ரைமர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டைரெக்டாக வந்து கன்சீல் பண்ணிவிட்டு ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ண போகிற கன்சீலர் பார்த்திங்கன்னா நைகா பேலட். நைகா கன்சீல் அண்ட் கலர் பேலட்டில் லைட் 01, இதுதான் வந்து இதில் என்னோடய ஷேட் வந்து மிட் ஷேட். எனக்கு அதிகமாக ஸ்பாட்ஸ் இல்லாததுனால அண்டர் ஐ ஏரியாஸ் மட்டும்தான் நான் கவர் பண்ண போகிறேன். பிளெண்டரை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் டைரெக்டாக என்னோடய ஃபவுண்டேஷன் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுறேன். சின்ஸ் என்னோடய ஸ்கின்ல பெரிய ஸ்பாட்ஸ் இல்லை அண்ட் டார்க்காக எந்த ஏரியாவும் இல்லாததுனால ரொம்ப மினிமலாக தான் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன். இஃப் டார்க் சர்க்கிள்ஸ் இருந்ததுன்னா ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணிவிட்டு ஃபவுண்டேஷனுக்கு ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ எஸ் இவ்வளோதான் என்னோடய கன்சீலிங் ப்ராசஸ், ஏன்னா எனக்கு கம்மியாக ஸ்பாட்ஸ் இருக்கிறதுனால. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது லாக்மி 9 to 5 ப்ரைமர். இந்த ப்ரைமரோட ஷேட் வந்து 9260 நியூட்ரல் ஹனி. இதில் மொத்தம் 16 ஷேட்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட ஸ்கின் டோனுக்கு பர்ஃபெக்டான ஷேட் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ரொம்ப டார்க்காகவும் இல்லாமல் ரொம்ப ஃபேராகவும் இல்லாமல் நியூட்ரலான ஒரு உங்களோட நேச்சுரல் ஸ்கின் டோன் தெரியும். ஸோ இதுவும் வந்து ஒரு லிக்விட் ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணும்போது எப்போவுமே டூ மச் ப்ராடக்ட் எடுக்காமல் மினிமலாக எடுத்து ஒரு வேளை தேவைப்பட்டதுன்னா எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எப்போ யூஸ் பண்ணும்போதும் ரொம்ப மினிமல் ப்ராடக்ட் எடுத்துக்கிறது சேஃப். ஸோ ஃபவுண்டேஷன் அப்ளிகேஷனுக்கு நான் யூஸ் பண்ணுறது ஒரு ஃபவுண்டேஷன் ப்ரஷ். பிளெண்டரை விட ப்ரஷ் ஒர்க்ஸ் வெல். ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணும்போது இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ண வேண்டிய ரெண்டு விஷயம், நெக் கவர் பண்ணும் அண்ட் உங்களோட இயர்ஸ். ஏன்னா இது ரெண்டுமே வந்து ஃபேஸ்லேருந்து தனியாக வேற ஒரு டோனில் தெரியறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் ஓவர். ஃபவுண்டேஷனுக்கு அப்புறம் இந்த ஃபவுண்டேஷன் மெல்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக செய்ய வேண்டிய ஒரு ஸ்டெப் என்னென்னா ஃபவுண்டேஷனை லாக் பண்ணுற ஒரு ஸ்டெப்னு சொல்லலாம். ஸோ ஃபவுண்டேஷன் முடிச்சது காம்பேக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். காம்பேக்ட்லேயுமே ஆப்ஷனல் தான், காம்பேக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். காம்பேக்ட் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஃபவுண்டேஷன் என்ன ஷேடில் இருக்கோ சேம் ஷேடில் யூஸ் பண்ணணும். ஆர் எல்ஸ் ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர் கூட யூஸ் பண்ணலாம், அதாவது லூஸ் பவுடர்னு சொல்லுவாங்க. ஸோ நான் யூஸ் பண்ணுறது ப்ளூ ஹெவனில் சஃபயர்னு ஒரு ப்ராடக்ட். ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர் யூஸ் பண்ணும்போது அது வந்து மேக்ஸிமம் 3 ஷேட்ஸ் தான் இருக்கும், அது நியூட்ரலாக எக்கச்சக்க ஷேட்ஸ்க்கு மேட்ச் ஆகிற ஒரு ப்ராடக்ட். அதனால் காம்பேக்டை விட இந்த பவுடர் ரொம்ப ஈஸி. ஸோ எங்கெல்லாம் ஸ்வெட் எடுக்குமோ அங்கெல்லாம் பவுடர் அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க. லைக் அண்டர் ஐஸில் ஸ்வெட் ஆகும், சிலருக்கு அப்பர் லிப் ஏரியாவில் ஸ்வெட் ஆகும், நோஸ் ஃபோர்ஹெட் ஐப்ரோஸ்க்கு மேலே. ஸோ இங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்கப்போட ஃபர்ஸ்ட் ப்ராசஸில் எப்போவுமே ஃபவுண்டேஷனோட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபவுண்டேஷன் ஃபேஸில் செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் ஐ மேக்கப் பண்ணிட்டீங்கன்னா ஃபேஸில் செட் ஆகிடும். பட் எப்போவுமே எந்த பிராண்டாக இருந்தாலும் ஃபவுண்டேஷன் செட் ஆகிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் டைம் கண்டிப்பாக எடுக்கும். அது செட் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஏதோ ஷேட் மாற்றி போட்ட ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதுக்கெலாம் வந்து வரி பண்ண வேண்டாம். ஃபவுண்டேஷன் முடித்த உடனே ஐ மேக்கப், ஐப்ரோஸ், இல்லை லிப் ஒர்க், ஸோ இதெல்லாம் பண்ணி கம்ப்ளீட்டாக நீங்கள் செட் பண்ணுற டைமில் உங்களுக்கு ஃபேஸ் வந்து கிளியர் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஐப்ரோஸ் ஃபில் பண்ணணும்.
ஐப்ரோஸ் ஃபில்லிங் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ ஃபேஸில் வந்து ஹைலைட் பண்ணுற ஒரு பேத் பார்த்திங்கன்னா ஐப்ரோஸ் அண்ட் ஐஸ் தான். நான் யூஸ் பண்ணுறது ப்ளூ ஹெவன் ஐப்ரோ பென்சில், ஸோ இது ஐப்ரோ டிஃபைனர், கிரே ஷேட். எனக்கு திக்காக ஐப்ரோஸ் இருக்கிறதுனால ஸோ ரொம்ப டூ மச் ப்ராடக்ட் யூஸ் பண்ணாமல் மினிமல் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுறேன். அகெயின் ஐப்ரோஸ்லேயும் வந்து எங்கெல்லாம் உங்களுக்கு கேப்ஸ் தெரியுதோ அந்த இடத்துல மட்டும் ஃபில் பண்ணுங்கள். ஃபுல்லாக ஃபுல் ஐப்ரோஸும் ஃபில் பண்ணிட்டோன்னா ரொம்ப டார்க்காக இருக்கும், அது கொஞ்சம் ஆடாக கூட தெரியும் அவுட்டோரில். ஆல்சோ டைரெக்டாக பிளாக் ஷேட் யூஸ் பண்ணாமல் கிரே ஒரு ப்ரௌன் இந்த மாதிரி ஷேட்ஸ் யூஸ் பண்ணால் நேச்சுரலாக இருக்கும். ஸோ ஐப்ரோஸ் ஓவர், இப்போது ஐஸ். ஸோ ஐஸில் வந்து நான் ஆல்ரெடி காண்டாக்ட் லென்ஸ் போட்டிருக்கேன். ஸோ லென்ஸ்க்கு அப்புறம் ஓவரோ மேபிளின் நியூயார்க்கில் ஐலைனர். ஸோ இது வந்து பென் டைப் வந்து இந்த 10 minutes மேக்கப்க்குலாம் பென் டைப் ஐலைனர் தான் ரொம்ப ஈஸி. டக்குன்னு ட்ரா பண்ணிட்டு போயிடலாம், ஈஸியாக ட்ரை ஆகிடும். ஐலைனர் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் காஜல் யூஸ் பண்ணணும், ஐஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்னா காஜல் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் எஸ், நானும் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே ஃபைன். ஸோ காஜல் நான் யூஸ் பண்ணுறது நைகா ராக் த லைன் காஜல். ஸோ இந்த காஜல் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. காஜல் வந்து மேபிளின் கலர்ஸில் இருக்குது, லாக்மி இருக்குது, இந்த எல்லா ப்ராடக்ட்ஸுமே நல்லாயிருக்கும், ஸ்டே இருக்கும். காஜல் ஓவர். காஜல் சம்டைம்ஸ் நிறைய பேருக்கு ஸ்மஜ்ஜா ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு சின்ன டிப் என்னென்னா, காஜல் அப்ளை பண்ணிவிட்டு மஸ்காராவோட நீங்கள் ஃபினிஷ் பண்ணிங்கன்னா காஜல் ஸ்மஜ் ஆகாது. இது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நான் யூஸ் பண்ணுற மஸ்காரா மேபிளின் கொலோசல் வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா. ஸோ அகெயின் மஸ்காரான்னும் போது மேபிளின் தான் தி பெஸ்ட்னு சொல்லலாம், அண்ட் சீப் அண்ட் பெஸ்ட். ஸோ அப்பர் லாஷ் லைனில் மட்டும் யூஸ் பண்ணாமல் லோவர் லாஷ் லைனுக்கும் யூஸ் பண்ணிங்கன்னா காஜல் ஸ்மஜ் ஆகாது. ஸோ டன் வித் ஐஸ். நெக்ஸ்ட் லிப்ஸ். நான் மாய்ஸ்சர் பண்ணும்போதே லிப் பாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டைரெக்டாக லிப் பென்சில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஸ்விஸ் பியூட்டியில் வர லிப் பென்சில், ஷேட் நம்பர் 32. லிப் பென்சில் ரொம்ப நேரம் ஸ்டே இருக்காது. ஸோ லிப் பென்சிலுக்கு மேலே நீங்கள் வேறு ஒரு லிப் ஷேட் யூஸ் பண்ணலாம், இல்லை லிப் கிளாஸ் கூட யூஸ் பண்ணலாம். இதுக்கு மேலே பொட்டு வைக்கலாம், பொட்டு வைக்காமலும் விடலாம். ஸோ மேக்கப் ப்ராசஸ் ஓவர். பட் இதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், இந்த மேக்கப்பை நீங்கள் செட் பண்ணணும். பிகாஸ் ஆஃபீஸ் இல்லை அவுட்டோர் போகிறீங்கன்னா குறைஞ்சது ஒரு 6 to 8 hours நீங்கள் வெளியில் இருக்கா மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோ நேரம் ஸ்டே ஆகணும். ஒரு சில ப்ராடக்ட் வந்து வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும், ஸோ ஸ்வெட் ப்ரூஃபாக இருக்கும், இருந்தாலும் ஸ்டே ஆகாதது காரணம் ஃபினிஷ் பண்ணும்போது ஒரு செட்டிங் ஸ்ப்ரே நீங்கள் யூஸ் பண்ணுறது தான். ஸோ செட்டிங் ஸ்ப்ரேன்னும் போது நிறைய ப்ராண்டில் இருக்குது, வெட் அண்ட் வைல்ட் பெஸ்ட், என்வாய்எக்ஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணுறது மேக்கோட ஃபிக்ஸ் ப்ளஸ். ஸோ இன்னொரு விஷயம், செட்டிங் ஸ்ப்ரே ஸ்ப்ரே பண்ண உடனே டேப் பண்ணிடக்கூடாது, ப்ரஷ் யூஸ் பண்ணக்கூடாது. ஏர் ட்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும், அப்போ தான் செட் ஆகும். மேக்கப் ஓவர். இதுக்கு மேலே எந்த ப்ராசஸும் இல்லை. செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கோட்ஸ் எதுவும் கொடுக்க வேண்டாம், கொடுத்தீங்கன்னா பேட்சியாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் யூஸ் பண்ணது ஓவரால் 10 products தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அண்ட் 10 minutes நம்ம மேக்கோவர் முடிஞ்சிருக்கு. இதுவே டெய்லி வேர் இல்லைன்னா ஆஃபீஸ் வேர் இந்த மாதிரி எப்படி வேணால் சொல்லலாம், இந்த மாதிரி மேக்கப்ஸ்க்கு இதுவே வந்து ரொம்ப போதுமான ப்ராடக்ட்ஸ் இது தான். ஸோ இந்த மேக்கப் ரொம்ப சட்டிலான ஒரு மேக்கோவர். பிகாஸ் ஐஷேடோஸ் நம்ம யூஸ் பண்ணலை, லிப் கலர் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு நியூட்ரலான ஒரு லிப் ஷேட். ஸோ மேக்கப் ரொம்ப பிடிக்காது, ரொம்ப லேயர்ஸ் நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மேக்கப் கரெக்டாக இருக்கும். அண்ட் ஆஃபீஸ்க்கு நீங்கள் போடுறீங்கன்னும் போது ஒரு நார்மல் காட்டன் சுடிதார், இந்த மாதிரி சல்வார், ஈவன் இது வந்து வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ்க்கு கூட செட் ஆகும். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு பொறுத்து. இதுதான் மினிமம் மேக்கப்.
ஸோ இதுதான் பேஸ் மேக்கப்னு கூட சொல்லலாம். இதுக்கு மேலே இன்னும் அடுத்தடுத்த மேக்கப்ஸ் இருக்குது, அதெல்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் பார்க்கலாம். ஸோ இந்த மேக்கப்ல கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், என்ன எல்லாரும் ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரி அடுத்தடுத்த எபிசோட்ஸில் இன்னும் விதமான வேறு விதமான மேக்கப் லுக்ஸ்லாம் ட்ரை பண்ணுவோம். ஸோ பார்த்துட்டே இருங்க தொடர்ந்து. அதான் தமிழ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.